ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நிஹோன்ஸ்கேப். என்ன கையில் ஹெல்மெட்டோடு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜப்பானில் வந்து ஒரு பைக் ரைட் போக போகிறோம். இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போக போகிறோம். எங்கள் ஜப்பானில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்டாச்சி சீசைட் பார்க், அங்கே தான் போக போகிறோம். இது டோக்கியோலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டம் சீசன் இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எல்லா ட்ரீஸு அப்புறம் வந்து செடியிலலாம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும். நாங்கள் பைக் ரெண்டல் எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோவில் உதைபால ரெண்டல் 819 அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் ரெண்டல் எடுத்தோம். நாங்கள் அந்த ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே வந்து எந்த பைக் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ காலையில் நம்ம போனதும் அந்த பைக் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து டேங்க்லாம் ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி. எங்கள் பைக் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பைக்ஸ் எல்லாம் காலையில் கொண்டு வந்து இந்த மாதிரி வெளியில் நிறுத்திடுவாங்க நமக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ரைட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நாங்கள் ரெண்டலுக்கு எடுத்த பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவாசாக்கி Z650. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட போகிறனால ஒரு ட்ரையல் மாதிரி வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர் வந்து ஒரு ட்ரையல் போயிருக்காங்க. அந்த ட்ரையல் முடிச்சது நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பைக் ரெண்டல் எல்லாமே காலையில் 11 to night வந்து பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும், 8 hours ரெண்டல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து 24 hours ரெண்டல், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்மெட்லாம் போட்டு வண்டியில் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியாவிலலாம் வந்து பின்னாடி இருக்கவங்க வந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் போடணும்னு அவசியம் கிடையாது. பட் இங்கே ஜப்பானில் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பின்னாடி இருக்கவங்களும் நீங்கள் வந்து ஹெல்மெட் போட தான் வேணும். இங்கே வந்து ஆக்சுவலி வந்து 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் சொன்னேன் இல்லையா, மேப்பில் வந்து 1 hour 52 minutes காட்டுது. பட் நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா லாங் ஜேர்னி வந்து போக முடியல. ஏன்னா அங்கே சீட்டும் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஸோ அதனால் ஒரு 5-10 minutes பிரேக் விட்டு அந்த மாதிரி தான் போனோம். ஆன் த வேலை பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து டோல்கேட்ஸ் இருந்தது. நம்ம இந்தியாவில் வந்து ஃபாஸ்டாக் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இடிசி கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடிசி கார்டு வந்து நம்ம பைக்கில் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்சார் மூலமாக ஸ்கேன் பண்ணி அந்த டோலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து டிஃபால்ட்டாக அது வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இந்த கார்டும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லைன்னா பைக் ரெண்டல் எடுக்கும் போதே அவங்கக்கிட்டே நம்ம வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20-25 kilometers தான் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. அப்புறம் எல்லாமே ஃபுல்லாக ஹைவேஸ் தான், டிராஃபிக் எதுவுமே கிடையாது. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ரோட்டில் வந்து நிறைய மரம் செடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் வந்து மாறிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 2 kilometers பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். இங்கே வந்து பார்க்கிங் வந்து பைக்குக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன இடத்துல இந்த பார்க்குக்கு வந்து 250 yen தான் வந்து அந்த ஹோல் டே பார்க்கிங்க்கு. கார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 yen அந்த மாதிரி இருந்தது. நம்ம வந்து இப்போ உள்ளே வந்தாச்சு அந்த ஏரியாவுக்கு. இந்த பார்க்குக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 yen அடல்ட்ஸுக்கு, கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 yen. நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸு கலர் சேஞ்ச் ஆகுறது, அப்புறம் வந்து ட்ரீஸ் கலர் சேஞ்ச் ஆகுறது, அது மட்டும் இல்லாமல் குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க் மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்சிங் பிளான்ட்டை வந்து பார்க்கலான்னு வந்துட்டோம். அந்த பிளான்ட்டோட பேர் வந்து கோச்சியா. இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்தது. நான் ஜப்பான் வந்து ஆல்மோஸ்ட் 3 years வந்து இந்த பிளேஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சி கடைசியில் ஃபைனலாக இந்த வருஷம் தான் எங்களுக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கெலாம் வந்து நிறைய பெட் அனிமல்ஸ் வந்து கூட்டு வருவாங்க. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டாக்ஸு. நாங்கள் அங்கே போயிருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருந்தது. இந்த ரெண்டு டாகு ஒரே மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து ரெண்டு கலரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அந்த டாகு ஒயிட் கலர், பேக்ரவுண்ட் ரெட்டு, பார்க்கவே பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருந்தது. இங்கே வந்து டாக்ஸ்லாம் இந்த மாதிரி வளர்க்குறாங்க இல்லையா, அது வந்து நம்மளெல்லாம் எதுவுமே பண்ணாது. இப்போ நம்ம போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணுனாலும் இங்கே இருக்க பீப்புள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த கோச்சியா பிளான்ட் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து வைப்பாங்க. சம்மரில் வந்து குட்டியாக வைக்கும் போது அந்த செடி வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அது நல்லா ஓவர் க்ரோத் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர்லேருந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் ரெட்டாக சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் ரெட்க்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days தான் இருக்கும். அக்டோபர் மந்தில், அக்டோபர் 20 அந்த மாதிரி டைம்லேருந்து அக்டோபர் ஒரு 27-28 அவ்வளோ டேஸ்க்கு தான் இருக்கும். அங்கே அந்த பிளான்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பக்வீட் பிளான்ட்டு. அப்புறம் வேறு என்ன வச்சுருந்தாங்கன்னா ஆரஞ்ச் காஸ்மோஸ் வந்து அங்கே நிறையா இருந்தது நாங்கள் போனப்போ. அதுவும் வந்து ஒரு பீக் சீசன் தாங்க. இந்த காஸ்மோஸ் பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் வந்து சாமந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லோ கலர்லேயும் ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது மாதிரியே இருந்தது. எனக்கு அப்படியே அந்த பூவை பார்க்குறதுக்கான ரெசம்பிளன்ஸ் தான் இருந்தது இந்த பூ பார்க்கும்போது. கடைசியாக எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தீம் பார்க் வந்து ஜஸ்ட் வெளியிலேருந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து திருப்பி இங்கே வந்து 2.5 hours திருப்பி ரிட்டர்ன் ட்ராவல் போகணும் அப்படின்றனால நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த பார்க்லேருந்து.
ஈவினிங் வந்து 5 o'clockே பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஃபீல் இருந்தது. ஏன்னா இப்போலாம் வந்து இயர்லியாகவே சன்செட் ஆகுறதுனால நாங்கள் டோக்கியோ ரீச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7:15, 7:20 அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக வண்டியை கொண்டு வந்து கடையிலையும் விட்டாச்சு. நம்ம வண்டியை கடையில் கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் அவங்களும் வண்டியை திருப்பி செக் பண்ணுவாங்க. சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் போட்டிருந்தா கூட அதுக்கும் நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஒரு வண்டியை வந்து 2-3 வாட்டி செக் பண்ணிவிட்டு திருப்பி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து டேங்கை ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பாய் பாய்.